Welcome back to physics class. This is 12th physics unit 8 atomic and nuclear physics. Last class, last video la namba enna paathom appadina JJ Thomson method paathom namba. JJ Thomson method la velocity eppadi kandupidichanga, specific charge eppadi kandupidichanga with electric field and also with magnetic field. On the time of electric field, magnetic field is absent. On the time of magnetic field, electric field is absent. So likewise the four derivations, that means the four result we concluded in the JJ Thomson method for discharge of charge. Charge inudaya disavegam velocity adanudaya specific charge e by m kandupidichom. Adhe mari e by m innum rendu thadava namba values kandupidichom 1.7 10 to the power of 11 coulomb per kilogram nu kandupidichom. Ipo next Milligan varar. Milligan oil drop experiment. Milligan in எண்ணெய் தூவின்னு சொல்லுவாங்க. ஆயில் ட்ராப்ஸ், ஆயில் ட்ராப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பல பழைய புக்கிலருந்தே இருக்குது. இந்த மில்லிகன் ஆயில் ட்ராப்பு ஜேஜே தாம்சன் இருக்குது. அதனால் அடிக்கடி இதை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எல்லா புக்லேயும் இதை வந்து நம்மளுக்கு நீங்கள் படிக்கணும்ன்ட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங், அவ்வளோதான். இந்த இது வந்து என்ன, எதன் அடிப்படையில் செயல்படுது அப்படின்றத பார்ப்போம். இதில் என்ன கண்டுபிடிக்கிறாங்க பாருங்களா, டிட்டர்மினேஷன் ஆஃப் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ், இது ஒரு எலக்ட்ரான், அது கண்டிப்பாக நெகட்டிவ் சார்ஜ் தான். இந்த எலக்ட்ரானுடைய சார்ஜ் எப்படி இருக்கும், அதனுடைய மின் அது சார்ஜ்னால் உங்களுக்கு தெரியும் மின் ஊட்டம்னு சொல்லுவாங்க, அது மின் ஊட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ சார்ஜ் மீன்ஸ் இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு ஈன்னு சொல்லிட்டோம், சார்ஜ்னாலே கியூன்னு சொல்லுவோம். சார்ஜ்னால் கியூன்னு சொல்லுவோம். ஞாபகம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதோட இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். மில்லிகன் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இன் ஃபிசிக்ஸ். அனதர் ஒரு மிக முக்கியமான ஒரு சோதனை, இயற்பியலில் மிக முக்கியமான சோதனை அப்படிங்கிறாங்க. நீங்கள் எழுதும்போதே ஆரம்பிக்கும் போதோ எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் மில்லிகன் ஆயில் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு போட்டு இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதும். நெக்ஸ்ட்டு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட் ஆஃப் த நேச்சர். இயற்கையினுடைய ஒரு அடிப்படையான ஒரு மாறாத ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்க போகிறதில்ல. அடிப்படையான விஷயம் அது மாறாது, ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட்டு, அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம இதிலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். இது நம்ம இந்த ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம ஏன் இந்த அந்த ட்ராப்ஸ், ஆயில் ட்ராப்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதனுடைய டயமீட்டர், அதனுடைய சைஸு, அது எந்த அளவுக்கு அது வந்து ஸ்டேபிளாக நிற்கிது, எதன் அடிப்படையில் நிற்கிது, மேக்னெட்டிக் ஃபீல்டா எலக்ட்ரிக் ஃபீல்டா அப்படின்றதெல்லாம் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பிரின்சிபல், எதன் அடிப்படையில் அது செயல்படுது, என்ன பிரின்சிபல் பாருங்கள். இப்போது பை அட்ஜஸ்டிங் இ மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஒரு சூட்டபிள் அளவுக்கு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அந்த மேலேருந்து கீழே இறங்குற அந்த ஆயில் ட்ராப்ஸ், ஆயில் ட்ராப்ஸு ஒரு சேம்பருக்குள்ளே இருக்குது. ஒரு சேம்பருக்குள்ளே இருக்கிற ஆயில் ட்ராப்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பை ட்ராப்பாக கீழே இறங்குது. அப்படி கீழே இறங்கும்போது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டை அட்ரன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறோம். தட் இஸ் இட் கேன் பி மேட் டு மூவ் அப். இவருங்க கண்ட்ரோல் பண்ணும்போது எப்படி கொண்டு நம்ம இறங்குற ஆயில் ட்ராப்ஸை மேலேயும் கொண்டு போகலாம், திரும்ப மேலே ஏற்றலாம், கீழே இறக்கலாம், அல்லது ஈவன் கெப்ட் பேலன்ஸ்டு ஒரே இடத்துல நிறுத்தலாம். அந்தளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை பயன்படுத்தி நம்ம நிறுத்த போகிறோம். ஏன் அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டை பயன்படுத்தும் போது நிற்கிது அப்படின்னா, தெர் இஸ் ஏ எவாக்குவேட்டட் சேம்பர், ஸோ அதில் காற்று இருக்காது. ஸோ வி கேன் ஈஸிலி ஸ்டேபிளைஸ் த ஆயில் ட்ராப்ஸ். பாருங்கள், இதுதான் இதனுடைய பிரின்சிபல். இந்த ஃபீல் டு வியூ த சஃபிஷியன்ட்லி லாக் டைம், ரொம்ப நேரமாக அதை நம்ம வியூ பண்ணலாம். இது வந்து இதனுடைய பிரின்சிபல். இது வந்து டூ மார்க்கில் தனியாகவே கேட்பாங்க. ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டானா, இந்த நாலு லைன் மட்டும் எழுதணும், டூ மார்க்கில் கேட்பாங்க. இது டூ மார்க்கில் நிச்சயமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டுமே திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சேம்பர் உள்ளே இறங்குற ஆயில் ட்ராப்ஸை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை கொண்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை நிலையாக நிறுத்தலாம், இல்லை மேலே திரும்ப அப்வர்ட்ஸ் ரிவர்ஸில் மேலே கொண்டு வரலாம், இல்லை கீழே கொண்டு போகலாம். அதை நம்ம வியூ பண்ணி அந்த ஆயில் ட்ராப்ஸ்னுடைய அந்த ஆயில் ட்ராப்ஸ் வச்சு நம்ம செய்கிற எக்ஸ்பெரிமெண்ட் முடிகிற வரைக்கும் அந்த ஆயில் ட்ராப்ஸை கீழே விடாமல் அப்படியே கூட வச்சுருக்கலாம். இதெல்லாம் சேம்பருக்குள்ளே நடக்குது. அப்போ அதன் அடிப்படையில், அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம இந்த டிட்டர்மினேஷன் நம்ம சோதனையை கொண்டு வர போகிறோம்.
நெக்ஸ்ட்டு டயக்ராம் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே பாருங்கள், பழைய புக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் மிகப்பெரிய ஒரு பெரிய கண்டனில் என்ன சொல்கிறது, ஒரு பாதி அளவு கொடுத்துருப்பாங்க, பாதி புக்கு அளவு கொடுத்துருப்பாங்க, ஒரு வித்தியாசமாக இருக்கும். பட் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துட்டாங்க பாருங்கன்னா, இப்போ அதில் வந்து நம்ம புக்கில் மூணு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. நேச்சுரலாக இருக்கிற டயக்ராம் இருக்கிற ஒரு மிஷின், அந்த மிஷினை எப்படி மில்லிகன் ஆயில் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்பரட்டஸ் எப்படி இருக்குமோ அது கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து 3D வியூன்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா உள்ள அது ஒரு சிலிண்டர் கையெல்லாம் காட்டி அதுக்குள்ளே ஏ பிளேட்டு பி பிளேட்டு ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்ல அதை கொடுத்துருக்குறாங்க. நமக்கு நம்ம படிக்கிறதுக்கு வந்து இந்த டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது இந்த டயக்ராமில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு சேம்பர், எவாக்குவேட்டட் சேம்பர், காற்று இல்லாத ஒரு பகுதி, வேக்யூம் சேம்பர். ஓகே, இது இப்போ என்ன சொன்னால் வேக்யூம் சேம்பர். ரைட் சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு இந்த வேக்யூம் சேம்பரில் வந்து இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஏபி என்ற ஒரு சிலிண்ட்ரிக்கல் பிளேட், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பிளேட் இருக்கும், ஏபி மெட்டல் பிளேட்டு, அதில் பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஏ அண்டு பி ஒரு பிளேட்டை பிளேஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஹரிசாண்டல் சர்க்குலர் பிளேட், ஹரிசாண்டல் இப்படி இருக்குன்னா ஹரிசாண்டலாக இப்படி இருக்கிற மாதிரி ஒரு சர்க்குலர் பிளேட் இப்படி இருக்கும். ஒரு ரவுண்டாக இருந்தால் அதுக்கு நடுவில், நேராக இருந்தால் வெர்டிக்கல், இப்படி ஹரிசாண்டலாக சர்க்குலராக. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி குண்டா பார்த்துருப்பீங்க, இட்லி குண்டான உள்ளே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஹரிசாண்டலாக அந்த இட்லி ஊற்றுற இடம் வைக்கிறாங்களே அது தட்டு, அது மாதிரியே ஹரிசாண்டலாக ஏ அண்ட் பி மேலேயும் கீழேயும் வச்சுட்டாங்க. அதனுடைய டயாமீட்டர் பாருங்கள், இது இதனுடைய டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். இதனோட டயாமீட்டர் இந்த மெட்டல் பிளேட் ரவுண்டாக இருக்குல்ல, இதனோட மெட்டல் பிளேட் டயாமீட்டரு 20 சென்டிமீட்டர். இந்த ரெண்டு மெட்டல் பிளேட்டுகள இடைவெளி பார்த்தீங்கன்னா 1.5 சென்டிமீட்டர் இடைவெளி வச்சாச்சு. திரும்ப சொல்கிறேன், இது ஒரு சேம்பர், இந்த சேம்பரில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு ஏபி அப்படின்ற பிளேட்டை வச்சுட்டாங்க. பிளேட்டை வச்சுட்டு அந்த ஏ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம்பருக்கு ஹரிசாண்டல் பொசிஷனில் இது இருக்கும், இட் இஸ் அ சர்க்குலர் பிளேட்டு. இதனுடைய பிளேட்டுடைய டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர். இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1.5 சென்டிமீட்டர். இது ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் எழுதணும். டயக்ராம் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அதை நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு ஸ்மால் ஹோல் ஃபார் ஸ்ப்ரே த லிக்யூட், திரவத்தை ஆயில் ட்ராப்ஸை கொண்டு வரோம் இல்லையா, ஒரு அட்டாமே, இது பேர் வந்து அட்டாமைசர்னு பேர். அட்டாமைசர்னால் எண்ணெய் தூவி அப்படின்னு சொல்லுவாங்க, எண்ணெய் தூவி. அந்த எண்ணெய் இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம், ட்ராப் பை ட்ராப்பாக உள்ளே இருக்கும். இதில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும், இந்த ஹோல்ஸ் சின்ன மைனூட் ஹோல்ஸ் வழியாக ட்ராப்ஸாக இறங்கணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹோல்ஸு இதில் கொடுத்துருப்பாங்க, இதில் இறங்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 2 பிளேட்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் த சேம்பர் கிளாஸ் டியூப், கிளாஸ் வால்ஸ். இந்த கிளாஸ் வால்ஸ் இருக்குது இல்லையா, இது இப்படி இருக்கும், சேம்பர் கிளாஸ் வால்ஸ் இங்கே பாருங்கள், வரைஞ்சி காட்ட பாருங்கள். இது வந்து எப்படி தான் இருக்குது, தான் சேம்பர்னு வச்சுக்கோங்க, இதான் சேம்பர்னா, இல்லை வந்து எப்படி இப்படி சர்க்குலர் கூட வச்சுக்கோங்க, இது ஒரு சேம்பர். இதுக்கு நடுவில் ஏ பிளேட்டு பி பிளேட்டு உங்கள் புக்கில் இருக்கும் மேலே டயக்ராம், இப்படி தான் அதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ ரெண்டு பிளேட்ஸும் பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ்ட் இந்த சேம்பர் கிளாஸ் வால்ஸ், இதுக்குள்ளவே இருக்குன்னு அர்த்தம். இப்போ பிளேட்ஸை பற்றி பார்த்தாச்சு, அடுத்து இப்போ ஹோல்ஸை பற்றி பார்த்தாச்சு, இது அட்டாமேஷன் சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இங்கே ஒரு சோர்ஸ் ஒன்று வைக்கிறோம், லைட் சோர்ஸ். இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லைட் சோர்ஸ் ஒன்று வைக்கிறோம், ஏன்னா வந்து அந்த ஆயில் ட்ராப்ஸ் வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியறதுக்காக ஒரு லைட் சோர்ஸ் வைக்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோப் ஒன்று நம்ம வைக்கிறோம். அந்த மைக்ரோஸ்கோப் வந்து அந்த கிளாஸ் வழியாக நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த ட்ராப்ஸ் வந்து எப்படி இருக்கும், இதுதான் ட்ராப்ஸ் இப்படி வருதுன்னு வச்சுக்கேன், இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த நெக்ஸ்ட்டு இதுக்கு இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஹை டென்ஷன் பொட்டன்ஷியல் பவர் கொடுக்குறாங்க, அதிக மின்னழுத்தம் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த மின்னழுத்தம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. அது எவ்வளோ வோல்ட்னா 10 கிலோ வோல்ட் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மின்னழுத்தத்தை கொடுக்குறோம். ஸோ இதுதான் இந்த டயக்ராமுடைய செட்டப். திரும்ப சொல்கிறேன், இட் இஸ் ஒன் ஆஃப் த சேம்பர், இன்சைட் ஆஃப் த சேம்பர் தேர் இஸ் எ 2 பிளேட்ஸ் ஏ அண்ட் பி. இட் இஸ் பிளேஸ் இன் த சேம்பர் இது ஹரிசாண்டலி ஃபார் ஏ அண்ட் பி பிளேட்ஸ் ஆர் த ஹரிசாண்டல் சர்க்குலர் பிளேட்டு. இட் ஹாவ் த டயாமீட்டர் 20 சென்டிமீட்டர். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பிளேட்ஸ் ஆர் 1.5 சென்டிமீட்டர். அண்ட் ஆல்சோ தெர் இஸ் அ மைக்ரோஸ்கோப் இன் த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு, தெர் இஸ் எ லைட் சோர்ஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. த 2 பிளேட்ஸ் ஆர் என்க்ளோஸ் இன் த சேம்பர் கிளாஸ் டியூப், என்க்ளோஸ் இந்த சேம்பர் கிளாஸ் டியூப்பில், கிளாஸ் டியூப்புக்குள்ளே அது என்க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ வி கேன் கிவ் த ஹை டென்ஷன் பவர், தட் மீன்ஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நியர்லி 10 கிலோவோல்ட், வி கிவ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டு த
for adjusting the oil drop by the potential or moving or stay in the stable or moving down or upwards. அப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா செட்டப்பும் செஞ்சாச்சு முடிஞ்சிச்சு. இதுதான் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், டிட்டர்மினேஷன் பார்த்தா அதனுடைய இன்ட்ரொடக்ஷன் பார்த்தாச்சு. இந்த பிரின்சிபல் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டேன். இந்த பிரின்சிபல் தான் ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி அதனுடைய டயக்ராமை நம்ம பார்த்தாச்சு. ரைட், நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஃபைன் ட்ராப்லெட்ஸ் ட்ராப்லெட்னால் ஒரு அந்த நீங்கள் அந்த ட்ராப்ஸ் ஒன் பை ட்ராப் மழைநீர் வந்து நம்ம கூரமடை வந்துடும்போது அந்த ட்ராப்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு தெரியும், வடிவம் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபைன் ட்ராப்லெட்ஸ் ஆஃப் ஹை விஸ்கஸ் லிக்யூட், குழகுழப்பு தன்மை அதிகமாக உள்ள விஸ்கஸ்னா வளவழப்பு குழகுழப்புன்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம தலையில் எண்ணெய் தரோம்ல, தேங்காய் எண்ணெய், அதெல்லாம் எப்படி இருக்குது, குழகுழப்புன்னு இருக்குது இல்லையா, அதுதான் வந்து அந்த விஸ்கஸ் ரொம்ப கம்மி. இப்போ ஒவ்வொரு லிக்யூடுக்கும் ஒரு விஸ்காசிட்டி உண்டு. அது மாதிரி விஸ்கஸ் வந்து அதிகமாக ஹை விஸ்கஸ்னால் ரொம்ப குழகுழன்னு தடித்த விளக்கண்ண மாதிரி தடித்த ஆயில், அது எப்படி சொல்கிறது, அது வடிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஸ்கஸ் லிக்விட எடுத்துக்கிறோம். அது எக்ஸாம் வந்து கிளிசரின் எடுத்துக்கிறோம். ஒன் மார்க்கில் கேட்பாங்க. மில்லிகன் ஆயில் ட்ராப்ஸில் வந்து நம்ம எந்த ஆயிலை நம்ம எடுத்துக்கணும், எந்த விஸ்கஸ் லிக்விட எடுத்துக்கணும், நேம் த விஸ்கஸ் லிக்விட் யூஸ் இன் த மில்லிகன் ஆயில் ட்ராப்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா வி கேன் கிவ் த ஆன்சர் கிளிசரின். சரி, இந்த கிளிசரின் என்ன ஆகுதுன்னா இஸ் ஸ்ப்ரைடு யூஸிங் த அட்டாமிசர், ஸ்ப்ரைடு யூஸிங் த இந்த அட்டாமிசர் வழியாக என்ன வருது, அந்த கிளிசரின் உள்ளே வருது. இங்கே வரும்போது ஒரு சின்ன ஹோல்ஸ்ன்றதெல்லாம் ட்ராப் ஆகி ட்ராப்பாக உள்ளே இருந்தது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பக்கமாக அனுப்புகிறோம் பாருங்கள். ஃபைன் ட்ராப்லஸ் ஆஃப் ஹை விஸ்கஸ் லிக்யூட் கிளிசரின் இஸ் ஸ்ப்ரைடு யூஸிங் த அட்டாமிசர். ஸோ இட் ஃபால்ஸ் ஃப்ரீலி டவுன்வர்ட்ஸ், அது மாட்டு உடைந்து விழும். ஏன், என்ன காரணம், இப்போ டவுன்வர்ட்ஸ் வந்து விழுதுன்னு சொன்னால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி. இந்த இடத்துல மட்டும் இன்னும் சாம்பருக்குள்ளே வரல, இங்கே பாருங்கள், இங்கேருந்து அது மாட்டு ஓடந்து கீழே அது மாட்டு விழுது. எப்படி விழுது, டியூ டு த கிராவிட்டி. ஸோ இது நல்லா புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ராப்லெட்ஸ் வந்து ஹை விஸ்கஸ் லிக்விட் கிளிசரின் எடுத்துக்கிறோம், அதை வந்து அட்டாமிசரில் ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸ்ப்ரே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அது என்ன பண்ணுது, ஃப்ரீலி ஃபாலிங் பாடி மாதிரி ஓடியாந்து அது என்ன பண்ணுது, டியூ டு த கிராவிட்டி அது கீழே வந்து விழுது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, ஃபியூ ஆயில் ட்ராப்ஸ் இன் த சேம்பர் கேன் அக்வயர் எலக்ட்ரிக் சார்ஜ். ஒரு சில அது கீழே விழும்போது அந்த எலக்ட்ரிக் சார்ஜை நம்ம கொடுக்குறதுனால அது நெகட்டிவ் சார்ஜாக நம்ம கொடுக்கும். எலக்ட்ரிக் சார்ஜ் எப்படி கொடுக்குறோம், நெகட்டிவ் சார்ஜாக கொடுக்குறோம். பிகாஸ் ஏன் நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோம், பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், உராய்வுக்காக நம்ம கொடுக்குறோம். ஃப்ரிக்ஷன் வித் ஏர் ஆர் பேசேஜ் ஆஃப் எக்ஸ்ரே இன் பிட்வீன் த பேரலல் பிளேட்ஸ். ஏன்னா ரெண்டு பேரலல் பிளேட் இருக்கும்போது நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுத்தனா கண்டிப்பாக எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணோம், இந்த பிளேட்லேருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். வெளியில் வந்ததுன்னா அது உடனடியாக என்ன பண்ணும், ஒரு சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்தோம்னா அது ரிப்பல்ஷன் ஆகி அங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் விலைக்கு போயிடும். அதனால் தான் அங்கே நெகட்டிவ்லி சார்ஜ் கொடுக்குறாங்க. ஓகே ரைட், எக்ஸ்ரேஸ் ஏன், இங்கே எக்ஸ்ரேஸுக்கு என்ன சார் வேலைன்னா நம்மளுக்கு தெரியுமில்ல, ஹை பவர் ரேடியேஷன் எப்படி வெளியில் வருது, ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ்னால தான் ஹை பவர் ரேடியேஷன் வெளியில் வருது. ஸோ அதனால் எக்ஸ்ரேஸ் பிட்வீன் டூ, திரும்ப சொல்லுங்க, ஒரு ஃபியூ ஆயில் ட்ராப்ஸ் இந்த சேம்பர் கேன் அக்வயர் எலக்ட்ரிக் சார்ஜ் அதை எடுத்துக்குது, அது நெகட்டிவ் சார்ஜாக எடுத்துக்குது. ஏன் அது நெகட்டிவ் சார்ஜ் எடுத்தது, பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வித் ஏர் ஆர் பேசேஜ் ஆஃப் எக்ஸ்ரேஸ் இன் பிட்வீன் த பேரலல் பிளேட்ஸ். இதுக்கு இந்த ரெண்டு பேரலல் பிளேட் நடுவில் இந்த எக்ஸ் கதிர்களும் ப்ரொடியூஸ் ஆகலாம், இல்லை காற்று கூட இருக்கலாம். இந்த மெட்டல்ஸ்லேருந்து ஏன்னா ஹை பவர் எலக்ட்ரான்ஸ் வரும்போது தான் அது என்ன பண்ணுது, நடுவில் எக்ஸ்ரேஸ் உருவாது வாய்ப்பு இருக்குது. அதனால் இது என்ன பண்ணுறது, நெகட்டிவ் சார்ஜ் ஏற்றுக்குச்சுன்னா இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும்போது இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ரிப்பல்ஷனாகவே போயிடும். இது அதனுடைய இன்டிபெண்ட்டாக அது வந்து ட்ராப்ஸ் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்போ ட்ராப்ஸ் கீழே இறங்கணும்னா இங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் கூட இது வந்து அட்ராக்ட் ஆகக்கூடாது. இங்கே அட்ராக்ட் ஆகாமல் இருக்கணும்னா வி வாண்ட் டு கிவ் த நெகட்டிவ் சார்ஜ் டு த ட்ராப்லெட்ஸ். அதான் நெகட்டிவ் சார்ஜ் தான் ஏற்றுக்குதான் அது. நெக்ஸ்ட், ஃபர்தர் த சேம்பர் வில் இலுமினேட்டட், சேம்பர் வந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம். இந்த சோர்ஸ் இருக்கு இல்லையா, லைட் சோர்ஸு, இந்த லைட் சோர்ஸ் வரையே அந்த சேம்பர் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், வெளிச்சத்தை கொண்டு வரோம், ஒளிதலை ஏற்படுத்தும். பை லைட் பாஸ் ஹரிசாண்டலி அண்டு ஆயில் ட்ராப்ஸ் கேன் சீன் கிளியர்லி யூஸிங் த மைக்ரோஸ்கோப். இப்போ ஆயில் ட்ராப்ஸு வெர்டிகலாக வந்து விழுது, இந்த நம்ம லைட் சோர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே அனுப்புகிறோம். அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மைக்ரோஸ்கோப்பில் நம்ம கவர் பண்ணும்போது அந்த வெளிச்சத்தில் உள்ளே வெளிச்சம் வருது, வெளிச்சத்தில் ஆயில் ட்ராப்ஸ் வந்து கிளியராக நம்மளுக்கு தெரியுது. அதுதான் சொல்கிறாங்க.
ஸோ நம்ம சேம்பரில் வந்து ஒரு இலுமினேட்டர் லைட் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். அதுவும் ஹரிசாண்டலாக, ஏன்னா அது வெர்டிகலாக இப்படி வருது. அது வரும்போது இந்த ட்ராப்ஸ் வந்து நம்ம அப்போ தான் வந்து ஸ்டாப் பண்ணியும் இல்லை வந்து மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ண முடியும். அப்போ லைட் பாஸ் ஆகும்போது வெளிச்சம் அதிகமாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மைக்ரோஸ்கோப்பில் வி கேன் சீ த ஆயில் ட்ராப்ஸ் ஈஸிலி, ரைட். அதுவும் மைக்ரோ தெரியும் வந்து பெர்பெண்டிகுலராக தான் இருக்குதுன்னு சொல்லியாச்சு டு த லைட் பீம். தீஸ் ட்ராப்ஸ் கேன் மோர் எய்தர் அப் ஆர் டவுன். இந்த ட்ராப்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேலேயும் கீழேயும் ஏற்றி இறக்கிக்கலாம், ரைட். இப்போ இது வரைக்கும் சொல்லியாச்சு. இப்போ வந்து இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இதில் வந்து ஆயில் ட்ராப்போடைய மாஸ் எம்னு வச்சுங்க, ஆயில் ட்ராப்போடைய மாஸு எம்னு வச்சுக்கோ, க்யூ வந்து அதனுடைய சார்ஜுன்னு வச்சுக்கோ. ஆனால் அந்த சார்ஜ் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், நெகட்டிவ் சார்ஜாக தான் இருக்கும். அதனால் போச்சுங்கன்னா தென் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ட்ராப் இஸ் என்னென்ன ஃபோர்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பவுமே டவுன்வேர்ட்ஸ் தான். கிராவிடேஷனல் டவுன்வர்ட்ஸ் எஃப்ஜினா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரியும், டிபெண்ட்ஸ் அப்போ அந்த நியூட்டன் செகண்டில் எஃப் ஈக்வல் டு எம்ஏ. ஸோ அங்கே ஆக்சிலரேஷன் இங்கே கிராவிடேன்றதில் ஜீன் போடுகிறோம், எம்ஜி. ஓகே, இது ஓகே. நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் எலக்ட்ரிக் ஃபோர்ஸு. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னால் நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிச்சிருக்கீங்க, சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுதான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபோர்ஸு பாருங்கள் மேல் நோக்கி இழுக்கப்படும், ஆப்போசிட் டைரக்ஷனில். இது ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ட்ராப்ஸ் நிற்கும். அடுத்தது பயோன் ஃபோர்ஸ். பயோன்ஸ் ஃபோர்ஸ்னால் வந்து இது மாதிரி சொல்கிறது மிதப்பு விசைன்னு சொல்லுவாங்க, மிதப்பு அப்படின்வாங்க. மிதப்பு விசைனா அந்த ஆயில் வந்து அப்படியே ஸ்லோவாக மிதக்கி மிதக்கி மேலே ஏற்றி இறக்குறது ஒரு விசை ஒன்று தேவைப்படுது. அது பேர் தான் தமிழில் நான் மறந்துடாதீங்க, மிதப்பு விசை. அடுத்தது விஸ்காஸ் ஃபோர்ஸ்னால் பாகியல் விசைன்னு சொல்லுவாங்க, பாகியல் விசை, குழகுழப்பு தன்மை வாய்ந்தது. ஸோ விஸ்காஸ் ஃபோர்ஸும் மிதப்பு விசையும் ஒரு பக்கம் அது இருக்கணும், இன்னொன்று வந்து இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு சேர்ந்து இருந்தால் தான் அந்த ஆயில் ட்ராப்ஸை நிலைநிறுத்த முடியும். ஸோ டோட்டலி ஃபோர் டைம் வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அந்த மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் கட்டணும், இந்த ஃபோர்ஸ் எழுதணும். தமிழில் சொல்லணும்னா புவியீர்ப்பு விசை, மின் விசை, மிதப்பு விசை, பாகியல் விசை, மறந்துடக்கூடாது. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன், பிரின்சிபல், டயக்ராம் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், அதில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது. இன்னும் நம்ம அதுக்கப்புறம் டிட்டர்மினேஷனாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சில்ட்ரன். தேங்க்யூ.